லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்படியான ஐஸ்வர்யவான் தான் ஒருவேளை நரகத்தில் தள்ளப்பட்டது அநியாயமாய் தள்ளப்பட்டு விட்டோமோ என்று நினைத்திருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவனுக்கு சொல்லப்பட்ட பதிலை லூக்கா 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 25வது வசனம், லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இந்த ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு விபச்சாரக்காரனாகவோ குடிகாரனாகவோ அல்லது அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அநீதியாக அவன் வாழ்ந்ததாக நாம் பார்க்கவே இல்லைங்க. அவன் பொதுவாக பாவம் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்ததாக வேதம் சொல்லவே இல்லை. அவனை குறித்து சொல்லப்படுகிறதெல்லாம் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் செம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதில் என்ன தவறு இருக்கிறது? அவன் மற்றவர்களைப் போல, ஒருவேளை அந்த பரிசேயனைப் போல, மற்ற விபச்சாரக்காரன் அநியாயக்காரன் இவங்களைப் போல எல்லாம் நான் வாழலை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையாலுமே அவனுக்கு செல்வம் இருந்தது, பணம் இருந்தது. ஆகவே அங்கே இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் அங்கே தரித்து நல்லா வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவித்து தான் இருந்தான். இதில் ஒரு குறைவும் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் அவனை ஏன் இவ்வளவு கொடிய வேதனைக்கு உள்ளாக்க வேண்டும்? இது நியாயம்தானா? இவ்வளவான ஒரு மனிதனை இந்த அளவுக்கு கொடிய வேதனைக்கு உள்ளாக்க வேண்டியது எந்த விதத்தில் நாம் நியாயம் என்று சொல்லக்கூடும்? அம்மையாலே இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்று சொல்றார். என்ன சொல்றார்னா, அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த சம்பாஷணையை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு மத சம்பந்தமான மனிதன். ஹி வாஸ் எ ரிலிஜியஸ் மேன். அவன் ஒருவேளை ஒரு கிறிஸ்தவனை போல, அல்லது அவனுடைய வாழ்க்கையில் யூத மத சம்பிரதாயங்களை அறிந்திருந்தவன் என்று சொல்லலாம். ஒருவேளை அவன் அந்த யூத சம்பிரதாயங்களில் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கு வழிநடத்தப்பட்டவனும் நடந்து கொண்டவனுமாக இருந்திருக்கக்கூடும் என்று கூட நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன கேட்டால், அவன் நரகத்தில் போன பொழுது முதலாவதாக அவன் ஆபிரகாமை தான் பார்க்கிறான். ஆபிரகாமை அவன் அடையாளம் கண்டுகொள்ளுகிறான். அந்த இடத்துல அவன் சொல்கிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே. அவன் உரிமையோடு பேசுகிறான். ஏன்னா யூத மதத்தில் யூத மக்கள் ஆபிரகாமை தங்களுடைய பிதாவாக எண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆகவே இந்த இடத்துல அதே அடைமொழியோடு கூட தான் அவன் இங்கு பேசுகிறான். ஒருவேளை அவனுடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு கூட அவன் ஒரு யூத ஆலயத்தில் போய் அல்லது அவ்விதமான ஒரு மத சம்பந்தமான பற்றுள்ள மனுஷனாக இல்லாமல் இருந்திருப்பாரானால் அவன் இந்த இடத்துல தகப்பனாகிய ஆபிரகாமே என்று அழைக்கும்படியான ஒரு பதத்தை அவ்வளவு சீக்கிரமாக அவன் உபயோகப்படுத்தியிருப்பான் என்று நாம் நினைக்க முடியவில்லை. ஆகவேதான் இந்த இடத்துல அழைக்கிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே. அம்மையாலே அவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை மிகப்பெரிய நம்பிக்கையோடு கூட ஆபிரகாமை அவன் அழைத்திருக்கலாம்.
அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் சத்தியம் தெரியாத மனுஷன் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் சத்தியத்தை மிக தெளிவாக அறிந்திருக்கிறான், மிக தெளிவாக அறிந்திருக்கிறான். ஏன்னு கேட்டால் அவன் நரகத்தில் வேதனைப்படும் பொழுது அவனுக்கு முதலாவது ஒரு விண்ணப்பத்தை அவன் அங்கு வைக்கிறான். என்ன வைக்கிறான் சொன்னா, லாசரு வந்து என் நாவை குளிர பண்ணும்படி அனுப்பப்பட வேண்டும். ஆனா ஆபிரகாம் அதை நிராகரித்த பின்பாக இன்னொரு காரியத்தை அவன் முன்வைக்கிறான், ஜெபிக்கிறான். நரகத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது அவன் மிக மையமான ஒரு காரியத்தை வைத்து தான் இந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, அவன் ரொம்ப நல்ல மனுஷங்க. சொல்லப்போனா அந்த வேதனையின் மத்தியிலும் தன்னுடைய சகோதரரை நினைவு கூறுகிறான்னா, அவன் ஒரு சாதாரணமான ஒரு பற்று பாசம் உள்ளவன் அல்ல. இன்றைக்கு காலையில் நம்ம பார்த்தோம், நரகத்தில் இருக்கிறவர்கள் பரலோகத்தை பார்ப்பார்கள், பரலோகத்தில் இருக்கிறவர்கள் நரகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும், the whole scene will be seen by the people in heaven and by the people in hell. ரெண்டுமே தெரியுங்க. என வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கான்வர்சேஷன் கூட இருக்கு. ஆகவே அவர்கள் முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய உறவு முறை தொடராது. என்ன கேட்டால் நாம் பார்த்தோம், அவர்கள் கொள்வினை கொடுப்பன இல்லை, அவர்கள் தேவ தூதர்களைப் போல காணப்படுவார்கள். ஆகவே அவர்கள் அந்த இடத்துல மனித உறவுகளில் தொடர்ச்சியாக அவர்கள் பிணைக்கப்பட்ட பிணைப்பு அவர்களுக்குள்ளாக இருக்காது. ஆனால் நரகத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த பிணைப்பு தொடர்ந்து இருக்கும். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய மகன், மகள், சகோதரர் என்ற பிணைப்பு இருக்கும். ஏன்னா அவர்கள் ஆத்மாவில் உயிர்ப்பிக்கப்படாத நிலையில் அவர்கள் அந்த நரகத்தில் அங்கே போடப்படுகிறார்கள். அவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஐஸ்வர்யம் வேற ஒரு ஆவியே அங்கே இருக்க மாட்டார். இதே நிலையிலன்னா அதே உணர்வுகள், அதே காரியங்கள் தான் அங்கே காணப்படும். எல்லாம் அப்படியாகத்தான் இருக்கும். ஆனால் நரகத்தில் இருக்கிற தன்னுடைய தாயையோ தகப்பனையோ அல்லது மகனையோ மகளையோ பார்க்கும் பொழுது, காலையில் வெளிப்படுத்தின விசேஷத்தை மையமாக வைத்து காண்பித்தேன், அவர்கள் அவர்களுக்காக அழுக மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள், வேதனைப்பட மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லைங்க. நரகத்தில் இருக்கிற தன்னுடைய மகனோ மகளோ வேதனைப்படும் பொழுது இவர்கள் சந்தோஷப்படுவார்கள். தாயோ தகப்பனோ மகனோ மகளோ, ஏன்? தேவன் நீதியுள்ளவர் என்பதை விளங்க பண்ணுகிறார். அவர் ஒரு காலம் அநீதியுள்ளவர் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்த்தோம், 18வது அதிகாரத்தில் அங்கே பாபிலோன் அழிக்கப்படும் பொழுது, தண்டனைக்குட்படுத்தும் பொழுது பரலோகத்தில் கழிப்பு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் அவிதமாக இருக்கேன்னா, அவர்கள் தேவ தூதர்களை போனானதுனால அவர்கள் தேவனுடைய அந்த நீதிக்காக, அவர் நீதியுள்ளவர், உண்மையுள்ளவர், அவர் சத்தியத்தின்படி செயல்படுகிறார் என்பதை குறித்த ஒரு உண்மையான காரியத்தை அந்த இடத்துல கர்த்தருடைய நீதியை அவர்கள் மேன்மைப்பாட்டுவார்கள். ஆண்டவரே, நீ நீதியுள்ளவராக என்னுடைய காரியத்தை செய்திருக்கிற, என்னுடைய பிள்ளை, என்னுடைய இடைத்தாய், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நரகத்தில் இருக்கிற, ஆனால் நரகத்தில் இருக்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்ப்பார்கள். நரகத்தில் இருக்கவருடைய வாழ்க்கையில், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தருணங்கள் கிடைத்தது, எவ்வளோ வாய்ப்புகள் கிடைத்தது, எவ்வளோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில், நான் பரலோகத்தில் போய் சேரும்படியாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு இடைப்பட்டார், ஒவ்வொரு நாளும் எச்சரித்தார்,
பல விதங்களில் என்னோடு கூட பேசினார். அங்க கேட்கலாம், ஒரு மனுஷனிடத்தில் எவ்வளவு காலம் ஆண்டவர் அவனுடைய ஆத்மாவோடு இடைப்படுகிறார், அவனுடைய மரணம் மட்டுமாக. அவன் கடைசியாக சாகிற அந்த நொடிப்பொழுது வரைக்கும் ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார், அவனோடு செயல்படுகிறார், அவனை மீட்கும்படியாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவனோ அதை புறக்கணித்து விடுகிறான். இந்த இடத்துல ஆண்டவர் அவிதமாக இந்த ஐஸ்வர்யவான் அவன் அவிதமான ஒரு விபச்சாரமோ திருட்டோ களவோ செய்ததாக சொல்லவில்லை. ஆனால் நரகத்தில் போன பொழுது ஒன்றை அவர் நினைப்பூட்டுகிறார். என்னன்னா, லூக்கா 16 அப்படியே லாசருவும், ஆபிரகாம் மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். அப்படின்னா என்னன்னா, இந்த உலக பிரகாரமான நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ என்றாக நீ அனுபவித்தாய். உன்னுடைய சரீர பிரகாரமாக உன்னுடைய வாழ்க்கையில இதை போஷித்தாய், இதை உடுத்து வித்தாய், உன்னுடைய சரீர பிரகாரமான காரியங்களில அக்கறை கொண்டு நீ வாழ்ந்தாய், அதை அனுபவித்தாய். ஆனால் லாசருவோ தீமைகளை அனுபவித்தான். இந்த உலகத்தின் நன்மைகளை அல்ல, ஆவிக்குரிய விதங்களில் அவனுடைய வாழ்க்கையில இவ்விதமான பாடுகளை உபத்திரவங்களை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். பொருவா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா காரியங்களும் நினைவுக்கு வருகிறது இல்லை. ஆனா நரகத்தில் ஒரு இன்னொன்று, நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள வித்தியாசம், நரகத்தில் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் பாவத்தன்மையினால் அவர்கள் பாதிக்கப்படாததுனால பாவத்துக்கு ஏதுவான தூண்டுதலுக்குரிய நினைவுகள் அங்கே இருக்கார். மூன்று, ரட்சிப்பு என்பது மூன்று காலத்துக்குட்பட்டதுங்க. ரட்சிக்கப்படாத பொழுது ஒரு பாவத்தின் அடிமை, ரட்சிக்கப்படும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை. ரட்சிப்புன்னு என்னென்ன, பாவத்திலிருந்து விடுதலை. மூன்றாவது, இஸ் ரிலீவ்ட் ஃப்ரம் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் சென், பாவத்தினுடைய அந்த பிரசனத்திலிருந்தே விடுதலை. பரலோகத்தில் அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆகவே பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பாவத்தினுடைய அந்த தாக்குதலுக்குட்பட்ட காரியத்திலிருந்து விடுபட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் நரகத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பின் விளைவை குறித்ததான ரிஃப்ளக்ஷன்ஸ் அது அவர்களை பாதிக்கும், வேதனைப்படுத்தும். அவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுவார்கள். வேதம் அதான் சொல்லுது. இந்த உலகத்தில் கூட சில நல்ல வாய்ப்புகளை நாம் இழந்துட்டோம்னா நம்ம ரொம்ப நம்மளே நம்ம மன்னிக்க முடியறதில்ல. ஒரு சமயத்தில் ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதி, மிக கொடுமையான கைதி, பயங்கரமான ஒரு கொலைகாரன், அவனை தனி சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அவன் மரண தண்டனைக்குட்படுத்தும்படியாக சில நாட்கள் மாத்திரமே இருந்த வேளையில் அவன் தன்னுடைய மரண நிலையை குறித்த பயந்தவனாய் ஓலமிட்டு சத்தமிட்டு கதறிக்கொண்டிருந்தான். அதற்கு முன்பாக அவன் ஒரு கருணை மனைவை அந்த கவர்னருக்கு அனுப்பியிருந்தான். தாழ்மையாய், ஐயா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் விதமாய் தப்பு செய்தேன், என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவனுடைய கடிதத்தை படித்துவிட்டு அந்த கவர்னர் ஒரு மன்னிப்பு கடிதத்தோடு கூட ஒரு நாள் அந்த சிறைச்சாலை அந்த கதவண்டை நின்று கொண்டு அந்த மனிதனோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆனால் அந்த மனிதன் கேட்கவில்லை. அந்த மனிதன் சத்தமிட்டு சொன்னான், போ, நிற்காதே, நீ யார், இந்த இடத்துல எதற்காக வந்தாய் என்று அவன் சபிக்க தொடங்கினான். இந்த கவர்னர் எவ்வளோ விதத்தில் அவனுக்கு இந்த மன்னிப்பை அருளும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்து வைக்கும்படியாக பிரயாசப்பட்டும்
அவன் ஒரு வார்த்தைக்கும் இடங்கூடாதபடிக்கு அங்கு சோளமிட்டு சத்தமிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து போக மட்டுமாக விடவில்லை. மிக வருத்தத்தோடும் துக்கத்தோடும் அந்த கவர்னர் அந்த கடிதத்தோடு திரும்பி போய்விட்டார். அப்பொழுது அந்த சிறைச்சாலை காவலாளன் அவர் போன பின்பாக வந்து அவனை பார்த்து கேட்டார். அந்த சிறைச்சாலை காவலாளன் இருந்ததினால அந்த கைதியை பார்த்து, உனக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, அதை நீ அறிந்திருக்கிறாயா என்பதை குறித்த அவிதமான காரியத்தை கொண்டு வந்த கவர்னர் வந்தாரே, அவரை சந்தித்து பேசினார் என்று கேட்டபொழுது இந்த மனிதன் அழுதான், புலம்பினான். ஐயோ, வந்தவர் கவர்னர் என்று நான் தெரியவில்லை. அவருடைய கரத்தில் இருந்தது மன்னிப்பு கடிதம் என்பதாக நான் தெரியவில்லை. ஐயோ, நான் வாய்ப்பை இழந்து போனேனே, ஐயோ என் வாய்ப்பை நான் இழந்து போனேன் என்று அந்த மனிதன் அவிதமாக அங்கலாய்த்தான், புலம்பினான். அவனுடைய அந்த மரணம் முன்னிலைமை விட இன்னும் அதிகமான மோச நிலைக்குள்ளாய் போயிற்று. அருமையானே, தேவன் உன்னோடு ஒவ்வொரு நாளுமே இடைப்படுகிறார், ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறார். நீ அவரை புறக்கணிக்கிறாய், நீ அவரை அலட்சியப்படுத்துகிறாய், நீ அவருடைய மன்னிப்பின் அந்த விலைக்கிரயத்தை செலுத்தினவராக உன்னிடத்தில் வருகிறவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். ஆனால் அவர் உன்னோடு இடைப்படுகிறார், உன்னுடைய மரணம் மட்டுமாக அவர் இடைப்படுகிறவராகவே இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொன்னார், நீ நினைத்துக்கொள், ஆகவே நரகம் என்பது உன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த சின்ன அந்த ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் உன்னை நினைவுக்கு உட்படுத்தி உன்னை வேதனைக்குள்ளாக்கும். நீ மறக்க நினைச்சாலும் அது மறக்கப்பட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு சிலாக்கியத்தையும் இழந்து போன நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நீ உருவ குத்திக் கொள்ளுவாய், உன்னை நீ அங்கலாய்த்துக் கொள்ளுவாய், உன்னுடைய பாவம் உன்னை பின்தொடரும். வேதம் சொல்லுகிறது, இருளும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அந்த இடத்துல இருள் இருக்கும், பற்கடிப்பு. பற்கடிப்பு எப்பொழுது ஏற்படும்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில விரக்தி அடைந்தவனாக அவன் அந்த நேரத்தில் தான் பற்கடித்து அவிதமாக அவன் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவான். அருமையான சோர்னே, சோரியே, ஆண்டவருடைய கிருபையின் காலத்தை நீ புறக்கணிப்பாயானால், இன்றைக்கு உன்னுடைய இரக்கத்தின் மன்னிப்பை நீ புறக்கணிப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில நீ அழுது புலம்பு பற்கடிப்புண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நினைத்துக்கொள், உன்னுடைய பழைய வாழ்க்கை, உன்னுடைய பாவத்தினுடைய அகோரம், நீ உன்னுடைய ரகசியமான பாவங்கள், நீ ஒருவருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருந்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறிய காரியமும் அந்த இடத்துல உனக்கு முன்பாக வைக்கப்படும், வெளியரங்கமாக்கப்படும் வேதம் என்று சொல்லுகிறது. இந்த மனிதன் தேற்றப்படுகிறான், நீயோ உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைப்படுகிறாய். அருமையாலே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல இந்த மனுஷன் ஒரு பாவம் செய்யல, ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிந்திருந்தான், ஒரு மத மனுஷனாகவே வாழ்ந்தான், ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் அவன் வாழ்க்கை வாழப்பட வேண்டும் என்பதாக அவன் எண்ணி வாழவில்லை. நீ சத்தியத்தை அறிந்திருக்கலாம், சத்தியத்தை தெரிந்திருக்கலாம், அது உன்னை நரகத்திலிருந்து மீட்காது. தெரிந்துகொள், உன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தின் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை உனக்கு தேவை. அது இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவுதான் வேதத்தை அறிந்திருக்கலாம், மனந்திருமலை குறித்து அறிந்திருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு பெரிய பாவியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் உன்னுடைய ஆத்மாவானது ஒரு போகும்படியான ஒரே ஒரு இடம் நரகம்தான். நீ நம்பினாலும் சரி, நம்பலைன்னாலும் சரி, ஏன்னா உன்னோடு கூட ஆண்டவர் நீதியாய் செயல்பட்டுட்டார், உன்னோடு கூட மரணம் மட்டுமாக செயல்பட்டுட்டார், உனக்கு போதுமான அவகாசங்களை தந்துவிட்டார், உனக்கு போதுமான தருணங்களை தந்துவிட்டார். இனிமேலும் அவரிடத்தில் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை.
வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு இயேசுவை அறியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனசாட்சின்றதை அவர் வைத்திருக்கிறார். அவன் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை, ஆண்டவருக்கு முன்பாக அவன் எதுவுமே சொல்ல முடியாது என்று ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பரலோகம் என்பது தேவனுடைய கிருபையை மேன்மை பாராட்டுகிற மக்களின் கூட்டம், நிரம்பின ஒரு ஸ்தலம். ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரட்சித்தீரே, என்னை மீட்டுக் கொண்டீரே, உம்முடைய அன்புக்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே. ஆகவே பரலோகம் என்பது கிருபையின், தேவனுடைய கிருபையின் மாட்சியையும் பிரதிபலிக்கும்படியான இடம். நரகம் என்பது தேவனுடைய பழி வாங்குதும்படியான ஒரு இடம். God will take revenge upon you. ஒருவேளை நீ நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில, ஆமா உன்னுடைய வாழ்க்கையில தான் தேவன் உன்பேரிலே அவர் பழி வாங்குவார். ஏன் என்று கேட்டால், அவருடைய வாழ்க்கையில கொடுக்க முடியாத தருணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். பழி வாங்குதல் தேவனுக்குரியது. தேவன் பழிக்கு பழி வாங்குகிறவர், மறந்துடாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அருமையாலேவனுடைய வாழ்க்கையில, ஆகவேதான் வேதம் சொல்லுது, பழி வாங்குதல் தேவனுக்குரியது. இஸ் எ காட் ஆஃப் ரிவெஞ்ச். அந்த இடத்துல அவர் பழி வாங்கினதை குறித்து அங்கு பரலோகத்தில் மேன்மை பாராட்டல் நடக்கிறது. இங்கே நாம் 19 அதிகாரத்தில் லூக் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் விதமாய் நாம் பார்க்கிறோம். இந்த 18 அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், தேவனுடைய நியாய தீர்ப்பு பாபிலோன் மேல ஊற்றப்பட்டது, பழி வாங்கப்பட்டது. ஆண்டவர் இவ்வளவு தருணங்களையும் கிருபுகளையும் கொடுத்திருந்த அந்த காரியம் அலட்சியப்படுத்தப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில இனி துணிகரமாக, உடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இனி புறக்கணித்த காரியங்களின் விளைவை தேவன் உன்பேரில் பழி வாங்கும்படியாக செயல்படுகிறவர் என்பதை அறிந்து கொள். இன்றைக்கு அவர் அன்பின் தேவன், உன்னோடு போராடுகிறார், உன்னோடு இடைப்படுகிறார். உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்களின் மூலமாக உன்னோடு அவர் தன்னை திருப்பிக் கொள்ளும்படியாக அவர் நீடிய பொறுமையோடு செயல்படுகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் 2 வசனத்தில், 3 வசனம் நமக்கு நேரில், அதனால் 2, தன் வேசித்தனத்தினால் பூமியை கடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். He made a revenge upon these people. ஆகவே அப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே 3 வசனத்தில், அங்கே மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எதற்காக? தேவன் தம்முடைய பழி வாங்குதலை நிறைவேற்றினதற்காக. ஏன் பழி வாங்குதல்? உன்னை அழிக்கும்படியாக அவர் விரும்பவில்லை, ஆனால் நீதியுள்ள தேவன் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், நித்தியமான மரணம். ஆகவே வேதம் சொல்லுது 4 வசனத்தில், 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். அருமையாலே, தேவன் பழி வாங்குகிறவர். ஒரு மனிதனை நரகத்தில் போடும் பொழுது கர்த்தர் அவனோடு வாழ்நாள் முழுவதுமே இடைப்பட்டார். ஆனால் அவனுடைய கண்கள் மறைவாயிற்று. இந்த ஐஸ்வர்யவான் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில நரகமாவது என்று எண்ணிருக்கலாம். ஆனால் தேவன் பழிக்கு பழி வாங்க, இந்த உலகத்திலே சில மக்களுடைய வாழ்க்கையில பழி வாங்குகிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலர் நம்ம பார்க்குறோம், அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு அவன் இன்னைக்கு அதை அறுக்கிறான்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அது உண்மை. வேதம் தெளிவா சொல்ல, சில பாவங்கள் முந்தி கொள்ளும், ஆனா அவனுடைய முழுமையான பாவத்தினுடைய விளைவு நரகத்தில் தான் அறுக்கப்படும். அமையாலே, விதமான ஒரு நிலைக்குள்ளாய் கடந்து போகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ பரிதாபமான ஒரு நிலை. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப நான் எப்படி பரலோகம் போவது? நான் நரகத்துக்கு போக விரும்பல. ஐஸ்வரிவானை போல
ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் முடிவை சந்திக்க விரும்பலை, நான் பரலோகம் போக வாஞ்சிக்கிறேன் என்று உன்னுடைய ஆத்துமாவில் உண்மையான ஒரு விருப்பம் இருக்குமானால், இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற மூன்று காரியங்களை முக்கியமாக இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பரலோகத்துக்கு நான் எப்படி போகிறது? ஆண்டவராக இயேசுவினிடத்தில் பெரிய ஒரு யூத மத தலைவன் வருகிறான். யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசின பொழுது இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். அம்மையாலே தேவன் ஒருவேளை நான் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது பழி வாங்குகிற தேவன் என்பதனால அவர் கொடூரமானவர் அல்ல, அவர் அன்புள்ளவர். அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அடிமையின் ரூபம் எடுத்து ரட்சிப்பை சம்பாதிக்கும்படியாக இந்த உலகத்தில் ஈனச் சிலுவை சுமந்தவர். ஆனால் அதனை அலட்சியப்படுத்துவாயானா? உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அதற்கு தப்பிக்கொள்ள முடியும்? நான் கேட்குறேன். இயேசுவினிடத்தில் வந்தபொழுது இந்த மத தலைவன் நிக்கதேம் என்பவர் யோவான் 3:3 பார்க்கிறோம். அவரை பார்த்து சொன்னார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னா என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் இந்த பொல்லாத இருதயத்தை மாற்றுகிற மகத்துவமான செயல். இது ரெண்டுமே ஆண்டவர் செய்கிற காரியம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நீ தாழ்த்துகிறாய். ஆண்டவரே, பாவியாகின் மேல் கிருபையாயிரும் ஐயா, பாவியாகின் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் ஒரு அறிவியன், ஞானமற்றவன் என்று உன்னை நீ தாழ்த்துகிறாய். தேவாவியானவர் உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மகத்துவமான மாற்றத்தை செயல்படுத்துகிறார். அமையால உன்னுடைய வாழ்க்கையில் தேவாவியானவர் இந்த பொல்லாத இருதயத்தை மாத்துறார். காலையில் நம்ம பார்த்தோம் மார்க் 7 ஒரு பொல்லாத இருதயம், விபச்சாரம், பெருமை, மதிகேடு, வன்கண், தூஷணம் நிரம்பின இந்த இருதயத்தை மாற்றுகிறார். தேவாவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிறார். தேவாவியானவர் ஒரு மனிதனுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். தேவாவியானவர் ஒரு மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஒரு காலத்தில் அவன் பாவத்துக்கு அடிமை, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவனை விடுதலையாக்குகிறார். இருதயத்தில் ஏற்படுத்தும்படியான மகத்துவமான தேவனுடைய செயல் இது. பரிசுத்த ஆவியினால் அன்றே வேறொருவரால் கூடாத காரியம். ஆகிய முதலாவது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆனால் நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானது என்னன்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 10 இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:14 சிறு பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டில் 63 சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இந்த பரலோகம் யாருக்குரியது? சிறு பிள்ளைகளைப் போல. ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பனையோ தாயோ எப்படி நம்புது இல்லைங்களா? இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை, அவர் என்னோடு கூட பேசுகிறார். ஆகவே சிறு பிள்ளையை போல நான் என்னுடைய தகப்பனை, இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன், அவர் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன். அவர் சொல்றாரு, அவரை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. ஆகவே நான் அவரை நம்புகிறேன், அவரை சார்ந்து கொள்ளுகிறேன். ஒரு சிறு பிள்ளை அதுவாகவே திட்டமிடாது, தீர்மானிக்காது, அது எல்லாத்துக்கும் தன்னுடைய பெற்றோரை சார்ந்து கொள்ளும். ஆகவே ஒரு சிறு பிள்ளை என்பது முற்றிலுமாக அதென்று தனியாக ஒன்றும் தீர்மானிக்கிறதில்லை, முழுமையாய் தன்னுடைய தகப்பனை பிள்ளைகளை சார்ந்து கொள்ளும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை அவிதமாக சொல்றியா? ஒருவேளை இந்த வசனம் சொல்லுகிறது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உன்னை தாழ்த்துங்க, தாழ்மை தேவை. இன்னும் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 5 அதிகாரத்தில்
யாருக்கு தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது? மத்தேயு 5:3 ஆண்டவர் சொல்றார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தாழ்மையின் சிந்தை. அமையாளையுடைய வாழ்க்கையில பரலோகம் போகணும்னா உன்னுடைய அடிப்படையான ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஹம்பிள் யோர்செல்ஃப், உன்னை தாழ்த்து, உன்னை முற்றிலுமாக தேவனுக்கு முன்பாக தாழ்த்து. ஏன் இப்பவே உன்னுடைய வாழ்க்கையை குறித்து உன்னால நீ சரியாய் நீ சிந்திக்கிற ஒரு நபராக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானம் இருக்கா நான் கேட்கிறேன், உண்மையான சந்தோஷம் என்னிடத்தில் இருக்கான. யூ ஆர் எ மிசரபிள் மேன். அநேக சமயங்களுடைய வாழ்க்கையில நிர்பந்தமான ஒரு நபராக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்பது உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சொல்லக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிற. உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய மனைவி சொல்ல முடியும், உன்னுடைய பிள்ளைகள் சொல்ல முடியும், உன்னை சுற்றிருக்கள் சொல்ல முடியும். உன்னுடைய சுபாவத்தினால நீ வெளிப்படுத்துகிறாய். உடைய வாழ்க்கையில நீ ஒரு சமாதானமற்றவனாக தான் வாழ்கிறாய். எது இருந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. As a true fact which is revealed, வெளியரங்கமா இருக்கிறது, மறைக்க ஒன்றுமில்லை. ஏன் உன்னை தாழ்த்த நீ தயங்குகிறாய்? ஆண்டவர் சொல்ற, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு பாதை தாழ்மையின் பாதை தாங்க. There is no other way. இந்த சிறுபிளை போல தன்னை தாழ்த்துகிறவன், உன்னை நீ தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறையா? கிருபை என்பது என்னுடைய காரியமே. தாழ்மையானவர்களுக்கு தாங்க கிருபை, தாழ்மையிலவர்களுக்கு கிருபை. கிருபை என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு. அருமையான சுவர்ணேஸ்வரியே, இந்த உலகத்தில் பரலோகத்தில் ஒரு மனிதன் போகும்படியாக ஒரே ஒரு தன்மை அங்கே தாழ்மை தான். ஒருவேளை இந்த ஐஸ்வர்யமா நினைச்சிருக்கா, எனக்கு எல்லாம் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16 சில காரியங்களை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பிச்சைக்காரன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் மேன்மை பாராட்டவனிடத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அவனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் அவனை குறித்து உயர்வாய் சொல்லக்கூடிய ஒரு காரியமும் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16 அவனுடைய சில அம்சங்களை நான் சொல்லுகிறேன். ஐசுரனை குறித்து சில அம்சங்கள் இருக்கிறது. அவன் அனுதினமும் சம்பரமாய் இரத்தாம்பரம் முடித்து வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனா இந்த லாசருவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவன் தரித்திரன் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஹி வாஸ் எ பெகர். என்ன, பரலோகத்துக்கு போன ஒரு நபரின் வாழ்க்கையை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நானும் பரலோக ராஜ்யம் எப்படி போகலாம் என்பதற்கு அது நமக்கு வழிகாட்டுகிறது இல்லையா? வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பிச்சைக்காரன். ஆங்கிலத்தில் ஹி வாஸ் எ பெகர். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஃபுல் ஆஃப் சோர்ஸ் சொல்லுதுங்க. அவனுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. அவன் அவிதமாக அங்கே இவன் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவானுடைய முன்னால வாசல், ஒருவர் ஐஸ்வர்யவானுடைய முன்னால வாசல் பெரிய ஒரு கேட்டு போட்டு அலங்காரமும் அங்கே உன்னதமான ஒரு தோற்றம் உள்ளதாக இருக்கும். லாசருவுக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப லாசரு எங்க இருந்தான்? பின்னால இருந்தான், புடக்காலில. பின்னாலதான் ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு போடும்படியான இச்சை இலைகள். என்ன அவனுடைய நிலையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய 21 வாசிக்கிறோம், அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன பசியை ஆற்று ஆசையா இருந்தான். அவெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத புடக்காலில கொண்டு வந்து போடுவார்கள். அங்க என்ன இருக்கும்? நாய்கள் தான் இருக்குங்க. என்ன, அந்த எச்சிலைகளை சாப்பிடும்படியாக நாய்கள் பெருங்கூட்டமாக இருக்கும். அதோடு கூட இவன் போராடி அந்த சாப்பாடு வெஞ்சியதை அவன் வேதம் சொல்லுகிறது. அவன் தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். அந்த நாய்களோடு கூட ஒரு நாயை போல அவன் அந்த இலைகளிலிருந்து எடுத்து சாப்பிட்ட வேளையில இந்த நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கிற்று. இவன் பரலோகத்துக்கு தகுதியானவன் தானா? நம்மால கிரகிக்க முடியவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது அவன் பரலோகத்துக்கு சென்றான். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அவன் தேவனை குற்றம் சாட்டவில்லை. ஹி அக்செப்டட் வாட் ஹி வாஸ். தன்னை தாழ்மையாய் காத்து கொண்டான்.
என்ன, அவன் நிச்சயமாக தாழ்மையுள்ளவனாக இருந்திருப்பான், அவன் மறுபடியும் பிறந்தவனாக இருந்திருப்பான், அவனுடைய வாழ்க்கையில் சிறுபிள்ளை கொத்த விதமாக நான் ஒருவேளை இன்றைக்கு நான் எச்சலை பொறுக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நிச்சயமாக இந்த பாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு காலத்தில் நான் மோட்ச ராஜ்யத்தில் அவரோடு நான் வாழுவேன். அம்மையா, என்னுடைய வாழ்க்கையில் நீ மோட்ச ராஜ்யத்துக்கு போகணும்னா தாழ்மை ஒன்று தான் தேவை, ஒரு ஒன்றுமே தேவையில்லை. தாழ்மை வரும் பொழுது தான் உன்னுடைய உண்மையான நிலையை நீ விளங்கிக் கொள்ளுவாய். நீ ஒரு பாவிங்கிறத விளங்கிக்குவே. உன்னுடைய வாழ்க்கையில் பெருமை உன்னுடைய கண்களை மூடும் பொழுது விளங்கிக் கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவரோடு பேசியிருக்கிறார், தொடர்ந்து அவர் இடைப்படுகிறார், உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி துணி மணி வேலை மட்டுமாக பேசுகிறார். ஆனால் நீ கடைசியில் மனம் திரும்பா என்பதை என்ன நிச்சயம் இருக்கு? இன்றைக்கு நாங்கள் வாலிபர்களுக்கான செய்தியை பார்த்தோம். நாட்கள் ஆக ஆக மனம் திரும்புவது ரொம்ப கஷ்டங்க. வாலிப பிராயத்தில் மனம் திரும்புகிறது சுலபம், ஒருவேளை அதற்கு மேலாக மனம் திரும்ப சுலபம். ஆனால் வாழ்க்கையில் கடந்து போனவர்கள் மனம் திரும்புவது என்பது கடினம். நீங்கள் சென்சஸை எடுத்து பார்த்தா கூட அவருடைய வாழ்க்கையில் வயது கடந்து போக போக மனம் திரும்புவது கடினம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டாம். நீ தாழ்த்து, இயேசுவே என்னை மன்னியும் ஐயா, என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு இரக்கம் செய்ய, தாழ்த்து, உன்னை வெறுமையாக்கு. அன்றைய சமவானத்தையும் பூமியும் படைத்த தெய்வ குமாரர் அவர் இந்த உலகத்தில் தாழ்மையின் வழியைத்தான் தெரிந்து கொண்டார். அடிமையாய் ரூபம் எடுத்து தாழ்த்தினார், சில விபரீதம் தன்னை தாழ்த்தினார், உனக்காக எனக்காக தாழ்த்தினார். ஆகவே வேறொரு வழியினால நீ பரலோகம் போக முடியாது. அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரே வழி சிலுவையின் வழி, தாழ்மையின் வழி. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம், சிலுவை என்பது உன்னை தாழ்த்துவதின் சின்னம். அந்த சின்னம் இல்லாம நீ பரலோகத்துக்கு போக மாட்டே. ஆனால் அந்த சின்னத்தோடு போகும் பொழுது ஒரு அழகான பாடல் இருக்கு, அந்த சிலுவை வில் பி எக்ஸ்சேஞ்ச், த கிராஸ் வில் பி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அ கிரவுன். அந்த சிலுவை எடுக்கப்பட்ட பின்பாக உனக்கு மகுடம் கொடுக்கப்படும். அதனால என்னுடைய வாழ்க்கையில் ஆகவே மனம் திரும்புவது என்பது நாளைக்கல்ல, இப்போ கர்த்தரோடு கூட பேசுகிறார். இவ்வளோ காலவனோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், ஆனால் இன்றைக்கு அவரோடு கூட பேசியிருக்கிறார். நீ என்ன சொல்லு ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் ஒரு சிறுபிள்ளையை போல உடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறக்கும்படியாக என்னுடைய உள்ளத்தை மாற்றும், என்னுடைய உள்ளம் எவ்வளோ திருக்கா இருக்கு, எவ்வளோ பாவத்தை நேசிக்கிறது, என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லை, என்னுடைய பார்வையில் சுத்தம் இல்லை, விபச்சாரம் அசுத்தமான எண்ணங்கள். அம்மையாலே வயது ஒரு விளக்கே கிடையாதுங்க, குடுகுடு கலவனுக்கும் அசுத்தமான விபச்சார பாவத்தினுடைய ஆதிக்கம் அவரை ஆண்டு அவன் முடிவு மட்டுமாக அவனை அழிக்கும்படியாக செயல்படுகிற பாவம் மாம்சத்தின் இச்சைகள், அது அவனை விட்டுடாதுங்க. வயசில் நினைக்கிறாங்க வயசாயிட்டு அவர் ரொம்ப பாவம் செய்ய மாட்டான். உன்னுடைய பொல்லாது இருதயத்தில் நீ பாவம் செய்கிற, உன்னுடைய சரீரம் தளர்ந்து விட்டது, உன்னுடைய உணர்வுகளில் நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்ட. இட்ஸ் ட்ரூ, உண்மைதான். பட் யூ சின் அகைன்ஸ்ட் காட் இன் யுவர் ஓன் வீக்கெண்ட் ஹார்ட். அது தெரிஞ்சுக்குங்க, உன்னுடைய பொல்லாத இருதயத்தில் பயங்கரமான அசுத்தமான விபச்சாரி விபச்சாரக்காரன், இதுதான் உண்மையான ஒரு மனிதனுடைய நிலை. உன்னை தாழ்த்த நீ மனதில்லைன்னா உன்னுடைய உண்மையான நிலையை நீ மறைக்கும்படியாக இன்றைக்கு நீ மூடலாம், ஆனால் ஒரு காலத்தில் வெளியரங்கமாய் காணப்படும். இது கிருபையின் காலங்க. தேவனுக்கு அன்பாக உன்னை தாழ்த்து, உன்னுடைய காரியம் உன்னுடைய படிப்பு அறிவு ஞானம் இவளெல்லாம் குப்ப. யூ ஆர் அ நேக்கட் மேன் பிஃபோர் காட். நீ ஒரு நிர்வாணி என்பதை விளங்கி, நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாய் போவேன். யுவர் ஆல் டிகிரீஸ், யுவர் ஆல் மணி, யுவர் ஆல் ஸ்டேட்டஸ், ஆல் வில் பி டிசால்வ்ட் இன் நோ டைம். உன்னுடைய அதிகாரம் படிப்பு பண அந்தஸ்து
ஒளிஞ்சு போயிடுங்க. You will stand naked before God with all your sins. உன்னுடைய பாவத்தோடு நீ நிற்க வேண்டியிருக்கும். வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்றார், என் வாலிபத்தின் பாவங்கள் ஒரு கட்டாய் கட்டப்பட்டிருக்கிறது. நீ செய்த பாவங்கள் காற்றோடு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. யூ ஆர் காட் எ ரெக்கார்டர். உன்னுடைய இருதயமே இந்த ரெக்கார்டர் தெரிஞ்சுக்குங்க. இந்த ரெக்கார்டர் இயேசுவின் இரத்தத்தினால எல்லாம் அழிக்கப்படவில்லை என்றால் அது இட் வில் ப்ளே லவுட்லி பிஃபோர் காட். இந்த இருதயத்தில் வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சொந்த இருதயமே சாட்சியிடும். அதான் வேதம் சொல்லுது, யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினால் எழுது அப்படின்னா என்னன்னா, இட் கான் பி வைப்ட் ஆஃப் பை எனி மீன்ஸ். எதனாலும் அழிக்கப்பட முடியாதுங்க. இட் பி டேக்கன் அவுட் அண்ட் வில் பி எக்ஸ்போஸ்ட். அதை வெளியே கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்படும். அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிற? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சுத்தமான இருதயத்தோடு. இயேசுவின் ரத்தம் எவ்வளவு ஒரு பொல்லாத பாவியையும் பாவங்களையும் கழுவுறது. சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். சிவேர் என்றிருந்தாலும் எவ்வளவு மோசமா, பஞ்சை போல வெண்மையாகும். அதுதாங்க ஆண்டவருடைய மகத்துவமானது. உன்னுடைய பாவத்தை கழுவப்பட்ட இருதயத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில பாவம் வாழ விரும்புகிறையா? அல்லது இந்த பொல்லாத இருதயத்தோடு தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க? அம்மையாலே தேவன் அன்புள்ளவர். இட்ஸ் எ காட் ஆஃப் லவ். நீ எப்படி சொல்றீங்கன்னு கேட்கணா, இன்னைக்கு வரைக்கும் உன் மேல பொறுமையா இருக்கார்ல, உன்னோடு கூட போராடுகிறார், இன்னொரு இடைப்படுகிறார். ஒரு பாவியின் மரணத்தை தேவன் விரும்புகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்புள்ளவராக இல்லைன்னா உன்னையும் என்னையும் அவர் எப்போ அழைத்து இருப்பாருங்களே. அவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரும் ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நிர்பந்தமான நபர். என்னுடைய வாழ்க்கையில என் பாவம் என்னை அழிக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து போடுகிறது. பாவம்ங்கிறது பயங்கரங்க. நேரம் முடிந்து விட்டது. ஆனா நீ பாவம் உன்னோடு கூட போகிறதில்லை. உனக்கு உன்னுடைய சந்ததி 3-4 தலைமுறை மட்டும் அறுக்கும். தெரிஞ்சுக்கங்க, பாவம் உன்னோடு ஒழிந்து போவாது. அந்த பாவத்தின் விளைவுகளை உன் சந்ததிகளை தேவன் அறுக்க வைப்பார். ஒருவேளை ஒரு மனிதனை ஒரு கத்தி எடுத்து குத்துவாயானால் அந்த மனிதன் மரித்து போவார், அதோடு முடிஞ்சது. ஆனால் நீ செய்கிற பாவம் 3-4 தலைமுறை மட்டும் பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய வலிமை, வல்லமை, கிருபை இயேசுவின் இரத்தத்திற்கு மாத்திரமே உண்டு. சிலுவையை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும், என் பாவங்களை மன்னியும் என்று நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். கிருபையை நல்ல ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும் ஐயா. பாவம் கொடியது, பாவத்தினுடைய அகோரம் கொடியது. சிறுவளையைப் போல எங்களை தாழ்த்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.